ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சராஸ் லைஃப் ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவளை வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவள் பிரியாணி செய்கிறதுக்கான காய்கறிகள்லாம் இப்போ ரெடி பண்ணிடலாம். 3 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் கேரட் வந்து துருவுறதில் வந்து துருவி வச்சுருக்கேன். 15 முட்டைக்கோஸ் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். 15 பீன்ஸ் நறுக்கியாச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 6-7 பச்சை மிளகாய். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இடிச்சு எடுத்துக்கோங்க, இது நறுக்க வேண்டாம். சின்னதாக ஒரு கொடை மிளகாய் நறுச்சு வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அவல் பிரியாணி செய்ய ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் வந்து 1/4 ஸ்பூன் ஜீரகம், கடுகு, உளுந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10-15 முந்திரி வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி இருக்கும் போதே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கிருச்சு, நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூடவே பீன்ஸையும் சேர்த்துருங்க, சேர்த்து நல்லா வதக்கிடுங்க எல்லாத்தையும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேகட்டும். எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போவே நறுக்கி வச்ச கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான சால்ட் பெப்பர் சேர்த்துடலாம். மூடி இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 கப் அவல் எடுத்துருக்கிறேன், இதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். அவல் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெந்துருந்துச்சுன்னா நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். மேலே தான் சேர்க்கணும். இதில் வந்து தக்காளி ரொம்ப வேக வேண்டாம். நம்ம வந்து அடுத்து வந்து கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம், நறுக்கி வச்சிருக்க கேரட்டையும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து வேக வச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து வேகட்டும், சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்புறம் வச்சிருக்க அவளை வந்து இது மாதிரி நல்லா தண்ணி போகிற மாதிரி புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சிருக்க அவளை வந்து இப்போ உள்ள சேர்த்துடலாம். அவளை வந்து இது மாதிரி மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு டைம் மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். எடுத்துட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 அளவு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை துருவிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட அவல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் சராஸ் லைஃப் ஸ்டைல். பை பை, சி யூ.